हेलो फ्रेंड्स, और मनुष्य आरोग्यमा वाल्रदुक्कु सुत्तमान कात्तु एव्वलो मुक्कियमो अदे माधरी दा और बैकोड मैलेज पर्फार्मेंस इंजिन लाइफ इदेल्लामे नल्ला इरुक्कणुम्ना अंद इंजिनुक्कु कडैक्किर कात्तु सुत्तमा सरियान अलवुल इरुक्कणुम। सो नम्ब बैकोड इंजिनुक्कु सरियान अलवुल सुत्तमान कात्तु कडैक्क एयर फिल्टर दा उदविया इरुक्कु। अदनाल एयर फिल्टरोड परामरिप्पु रोम्ब रोम्ब मुक्कियम। पोदुवा एयर फिल्टरल पेपर टाइप एयर फिल्टर इरुक्कु, स्पांज टाइप एयर फिल्टर इरुक्कु। इंद ஸ்பான்ஜ் டைப் ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பைக்குகளில் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பான்ஜ் டைப் ஏர் ஃபில்டரை எப்படி பராமரிக்கிறது, எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ வர பெரும்பாலான எல்லா மாடர்ன் பைக்குகள்லையுமே இந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் தான் கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு ஏர் ஃபில்டரை எப்போ சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்கள் தூசி அதிகமாக இருக்கிற பகுதிகள் உங்க பைக்கை டிரைவ் பண்ணுவீங்கன்னா ஒரு 7000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டரை மாத்துறது நல்லது. இல்ல தூசி எல்லாம் அவ்வளோவா இருக்காது, நார்மலா இருக்கிற பகுதிகளில் தான் பைக்கை டிரைவ் பண்ணுவீங்கன்னா ஒரு 10000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டரை மாத்துறது தான் நல்லது. ஒரு சிலர் ஏர் ஃபில்டரை கரெக்டா பராமரிச்சு சரியான டைம்ல அதை மாத்திருப்பாங்க, ஆனாலுமே அவங்க பைக்ல எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் மைலேஜும் இருந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு அவங்க லோக்கல் ஏர் ஃபில்டரை போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட் ஏர் ஃபில்டரை போட்டிருப்பாங்க. சரி, எப்படி ஒரிஜினல் ஏர் ஃபில்டரையும் அதே மாதிரி லோக்கல் அல்லது டூப்ளிகேட் ஏர் ஃபில்டரையும் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வீடியோவோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல் ஏர் ஃபில்டர், அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது லோக்கலில் தயாரிக்கப்பட்ட டூப்ளிகேட் ஏர் ஃபில்டர். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரிஜினல் ஏர் ஃபில்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற சூரிய வெளிச்சம் நமக்கு ஓரளவுக்கு தெரியற அளவுக்கு அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஸோ ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா காத்துல இருக்கிற தூசிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி தேவையான அளவு காத்தை சுத்தமா இன்ஜினுக்குள்ள அனுப்பும். ஆனா ரைட் சைடுல இருக்கிற லோக்கல்ல தயாரிக்கப்பட்ட டூப்ளிகேட் ஏர் ஃபில்டர் பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு திக்னஸ் அதிகமா இருக்குதுன்னா, பின்னாடி இருக்கிற சூரிய வெளிச்சம் நமக்கு துளி கூட தெரியாத அளவுக்கு அதோட தடிமன் அதிகமா இருக்கு. சோ உங்க பைக்ல டூப்ளிகேட் அல்லது லோக்கல் ஏர் ஃபில்டரை போட்டீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரை தாண்டி காத்து உள்ள வரவே வராது. அதனால இன்ஜினுக்கு தேவையான சுத்தமான காத்து கிடைக்காம போயிடும். இதனால உங்க பைக்கோட மைலேஜ் ஸ்கோரையும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரையும் முக்கியமா சைலன்சர்ல பிளாக் ஸ்மோக் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில சமயங்கள்ல சைலன்சர்ல பெட்ரோல் ஸ்மெல் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால இனிமே உங்க பைக்ல ஏர் ஃபில்டர் மாத்த போறீங்கன்னா ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் வாங்கி மாட்டுங்க. அப்பதான் இன்ஜினுக்குள்ள போன பெட்ரோல் முழுமையா எரிஞ்சு உங்க பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் மைலேஜ் அதிகரிக்கும். முக்கியமா உங்க பைக்கோட இன்ஜின் லைஃப் அதிகரிக்கும். நன்றி.